ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து முட்டைக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன், 5 பெங்களூர் தக்காளி மீடியம் சைஸு, 4 வெங்காயம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு, பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 5 முட்டை எடுத்திருக்கேன் நான். ஆனால் கடைசியில் நான் 4 முட்டை தான் போட்டேன். பாருங்கள், வெங்காயம் தக்காளியெல்லாம் இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. பச்சை மிளகாய் வந்து கீரி 2 பச்சை மிளகாவும் முழுசாக 2 பச்சை மிளகாவும் போடுறேன். கருவேப்பிலையெல்லாம் இது பண்ணியாச்சு. தக்காளி சட்னிக்கும் முட்டை குழம்புக்கும் பொறுத்த வரைக்கும் வெங்காயத்தோட கொஞ்சம் தக்காளி கூட இருந்தால் போதும். மற்ற எல்லா டிஷ்ஷுமே நான்வெஜ்க்கெலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் 4 போட்டால், தக்காளி 2 போட்டால், பாதிக்கு பாதி போட்டால் தான் அது இனிப்பு சுவை வராமல் இருக்கும். தக்காளி நிறைய போட்டிங்கன்னா இனிப்பாகிடும் டிஷ்ஷே. ஸோ என்ன கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக இருக்குது. தீஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் நான் தீஞ்சிருக்காது. அந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவையும் போட்டுடுறேன். நான் இந்த டைமில் தான் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுவிட்டால் சீக்கிரமாக வந்து தக்காளி நம்மளுக்கு நல்லாவே சீக்கிரமாக நசுங்கி வந்துடும். ஸோ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லாவே ஊற்றிக்கோங்க. முட்டை குழம்பு தக்காளி சட்னிக்கு எல்லாமே வந்து எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா அது கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே இப்போ பார்த்திங்கன்னா 3 மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாத்தூள், அந்த வெறும் மிளகாத்தூள், கலந்த மிளகாத்தூள், அந்த தனியாக பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. நான் எப்பயுமே வந்து எந்த டிஷ் பண்ணாலும் இந்த 3 மிளகாத்தூளும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி தான் போடுவேன். இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நசுங்கிருச்சு. இந்த டைம் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் எதுக்கு ஆட் பண்ணுறோம், நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த எண்ணெயிலேயே வந்து நான் அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் கலந்த மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், இது வந்து 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். தனியாத்தூள் எதுக்கு போடுறோன்னா அந்த திக்னஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம தனியாத்தூள் போடுறோம். ஸோ தனியாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டேன், அது 1 ஸ்பூன் அளவு வரைக்கும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் நம்மளுக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். அது கொஞ்சோண்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி வேறு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நம்ம ஊற்ற போகிறோம். ஏன்னா மசாலா வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு மூடி வச்சோன்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி திறந்து வந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன். இப்போ எந்த அளவுக்கு நல்ல ஒரு திக்காக கிடச்சிருப்பாருங்க. அடி பிடிக்கவே இல்லை, நம்ம கொஞ்சோன்னு அந்த தண்ணி ஊற்றினாலும் நம்மளுக்கு அடி பிடிக்கலை. நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. இப்போ நல்லா இது நம்ம நசுக்குனாலே வந்து தக்காளி நல்லாவே தொக்கு மாதிரி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 பேருக்கு தான் செஞ்சேன், அதனால் வந்து 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரமும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் போடணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டுச்சு, நான் உப்பு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் சால்ட் உப்பு போட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொதிச்சு வரும்போது அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகி கொஞ்சம் நல்லா வத்தி வரும். ஸோ அதனால் போட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நான் ஒரே ஒரு முட்டை மட்டும் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். ஏன்னா அந்த முட்டை எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிட்டு மறுபடியும் நான் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறேன். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறதுக்காக மிளகாத்தூள் தான் மறுபடியும் மூடி போட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து 5 நிமிஷம் கழித்து அது நல்லா கொஞ்சம் திக்காக வந்துருந்துச்சு. ஸோ 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் 5 முட்டை போடுறதா சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நான் 4 முட்டை தான் போட்டிருக்கேன் மொத்தமாக. ஏன்னா நிறைய முட்டை போட்டாக்கா நான் கிரேவி கிடைக்காமல் போயிடுமே அப்படின்றதுக்காக நான் 3 முட்டை தான் போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நான் சிம்மில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பாருங்கள் முட்டை நல்லாவே வந்து வெந்திருக்கு. மறுபடியும் நம்ம வந்து திருப்பி விடலாம் தேவையில்லை. மறுபடியும் வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் வேக விடலாம். அந்த முட்டை நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஆகட்டும், இல்லைன்னா ஆஃப் பாயில் மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. கொத்தமல்லி இருந்தால் உங்ககிட்ட கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கிட்டே கொத்தமல்லின்னு சொன்ன கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான் முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரைஸ்க்கு வச்சு சாப்பிட்டோம். இதுக்கு தொட்டுக்க வந்து நாங்கள் அப்பளம் பொரிச்சிருந்தேன், எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு
பேட் அப்பளமும் ஜவ்வரிசி அப்பளமும் பொரிச்சிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.